இதாய் புத்தன் அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் தமிழ் கடவுளா அமர்ந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே அவர்களை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்யம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் வணக்கம் வாழ்க வளம் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதவிய நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்கலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மூன்று விஷயங்கள் ஒன்று இழந்தால்தான் ஒரு விஷயத்தை பெற முடியும் நாம் உள்ளிருக்கக்கூடிய மூச்சை கூட வெளியே விட்டால் தான் உயிர் வாழ முடியும் இரண்டாவது த ஃபால் ஆஃப் எ ட்ரை லீ லீஃப் இஸ் எ வார்னிங் டு த க்ரீன் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஆஃப்ரிக்கன் உண்டு அதாவது கீழே விழக்கூடிய சரு உதிர்ந்த இலையானது பசுமையாக இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய இலையை வந்து வான் பண்ணுது அது எச்சரிக்கை கொடுக்குதுன்றது அதோடய அர்த்தம் மூன்றாவது கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இது வேடிக்கையான ஒரு இதுவாக தான் நான் சொல்கிறேன் நான் நகரத்தில் பார்த்திங்கன்னா நாய்க்கு வந்து வீட்டில் பாதுகாப்பு கொடுப்பாங்க கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நாய் பாதுகாப்பு இருக்கும் இந்த மூணு விஷயத்தையும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் இழந்தால்தான் பெற முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இழக்கிறீங்க ஒரு ஒரு பணத்துக்காக நம்மளை ஏமாத்துகிறாங்க அந்த நட்பை இழக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வருத்தப்படிய வேண்டியவர்கள் வந்து ஏமாற்றியவர்கள் தான் அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க இவர்கள்லாம் தடங்களாக இருக்காங்கன்றது அர்த்தம் அது ஏமாற்றியவர்களுக்கு என்ன புரியணும்னா இழந்தால் தான் பெறப்போகின்றனா அடுத்தவர்களுடைய பணத்தை நம்ம பறிக்கின்றோம் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை பறிக்கின்றோம் அடுத்தவர்கள் சங்கடத்தை கொடுக்கின்றோன்னா அது வந்து அவருடைய பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய விஷயம்ன்றது அவங்க புரிந்து கொள்வார்கள் இது உண்மையிலே வந்து இது ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் ஒரு லிவிங் கண்டிஷனுக்கு ஒரு இலை விழுது அதுக்கு வந்து பசுமையாக இருக்கக்கூடிய இலைகள் அதை பார்த்து கவனமாக இருக்கணும்னா மரணம் எல்லோருக்கும் உண்டு அதனால் நீங்கள் வந்து மரணம் இல்லைன்ற மாதிரி தான் எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் அப்போது மரணம் இருக்குது அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் சில விஷயங்களை டியூன் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய வாய்ப்பை நாமே வந்து மாற்றி அமைத்துக்கொள்வோம் மூன்றாவது கிராமம் நகரம் பொழுது கிராமத்து மக்கள் நகரத்துக்கு வர்றதுக்கு அதாவது நகர வாழ்க்கைக்கு வருவதனால்தாலும் வருவதா வருவதற்கு முயற்சி செய்வதாலும் நகர மக்கள் வந்து கிராமத்தை மறந்தனால தான் இன்றைக்கி கொரோனா போன்ற பாதிப்புகள் அப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது நாம் கிராமத்தில் இருந்தப்போ எப்படி இருந்தோமோ இப்போ நான்லாம் திருநெல்வேலி பக்கத்தில் அம்பாசம் தூரம் கிராமத்துலேருந்து வந்தேன் புழைப்புக்காக வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கி சென்னையில் போது அந்த கிராமத்து வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் எப்படி இருந்தோமோ ஒரு வாய்க்காலில் நீச்சல் எடுத்துட்டு ஆற்றுல குளிச்சுட்டு பத்தோட பரோனாக இருந்தோமோ அதே போல் இருக்க நம்ம வந்து முயற்சிக்கும் போது நம்மளால் வந்து எல்லாவற்றையான இயற்கை ச இயற்கை சமன்பாடுகளை வந்து நம்ம எதிர்நோக்கி நம்மளை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும் ஸோ நம்ம இன்ஃபேக்ட் இன்றைக்கி நகர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தியானம்ன்ற ஒரு விஷயம்லாம் பெரிய விஷயமா பேசுகிறாங்க அன்றைக்கி கிராமத்து மக்கள் வந்து செய்கிற வேலையே வந்து தியானமாக செய்வாங்க அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தியானம்லாம் உங்களுக்கு என்ன அதை பற்றி உங்கள் கருத்துன்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே தியானம் தான் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற வேலையை இன்வால்வாக செஞ்சிங்கன்னா யூல் வில் சி த பெஸ்ட் லைஃபு ஸோ இந்த மூன்று விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கான அடிப்படை விஷயங்களாக இருக்கும் இத வச்சு தான் வந்து ஒரு மனிதன் மதிப்பிடப்படுகின்றான் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி புதுசா ஒரு த்ரீ கமாண்ட்மெண்ட் சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான கமாண்ட்மெண்ட் சொல்லிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க ரேணுகாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா

அவர் பத்தாவது படிச்சு முடிச்சிருக்காரு சார் அந்த கம்பெனில வந்து லைனிங் ப்ரொடக்ஷன் மேனேஜரா கட்டிங் அந்த மாதிரி செக்ஷன் பார்த்து இப்ப எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க இப்போ எங்களுக்கு ஒரு இருபது ரூபா தான் வந்துட்டு சார் சரிம்மா நான் உங்களுக்கு ஒரு ஒரு சிறிய விஷயம் சொல்லுவாமா சொல்லுங்க சார் அந்த ரொம்ப சிம்பிளான உளவியல் தத்துவமா இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க வாசுன்ற ஒரு விஷயம் நான் பேசுனா அது நான் ஏமாத்துற மாதிரி பொகுட்ஸ்னு ஒரு ஜென் குருநாதர் சொன்ன ஒரு விஷயத்தை உங்களை நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்லுவார்னா இது போல் யாருக்காவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது குழந்தை வேணும் வேலை வேணும் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் மூணு வாரம் இருக்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடுங்க கோவிலோ கோலமோ ஏதோ ஒரு இடத்துல போய் உக்காந்துருங்க பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க தூக்கம் வரும்போது தூங்குங்க ரொம்ப இயல்பாக இருங்க அலட்டிக்காதீங்க அதிகமாக சாப்பிடாதீங்க பட்டினி கிடக்காதீங்க வெட்டி பேச்சு வேண்டாம் பேச்சே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் மூணே வாரத்தில் உங்கள் லைஃப் மாறிடுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் துணிஞ்சுமா இருபதாயிரரூபா போனால் பரவாயில்ல ஒரு கந்துவட்டி கூட வாங்கிக்கோங்க ஒரு இருபத்தோரு நாள் போயிட்டு உங்களுக்கு கோவில் பிடிக்குனா திருச்செந்திலையோ ராமேஸ்வரத்துலையோ இல்லை வந்து திருவண்ணாமலையிலையோ அந்த டெய்லி மலை சுற்றி வாங்க இல்லை திருச்செந்தூரில் சும்மா உட்காந்து கடங்க அந்த சுற்று பிரகாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் இல்லை எனக்கு இது வேண்டாம் நான் குற்றாலத்தை போய் உட்காருன்னா குற்றாலத்தில் உட்காந்துங்க நான் கடற்கரை பக்கத்தில் உட்காந்துங்கன்னா கடற்கரை ஏதாவது வேளாங்கண்ணிக்கு போங்க ஏதாவது மெரினா பீச்சில் கூட போய் உட்காந்துங்கம்மா இருபத்தோரு நாள் சும்மா கிடங்க பெரிய மாற்றம் வரும் இது வந்து அந்த ஜென் தத்துவத்தோட அல்டிமேட் எனக்கு தெரிஞ்சு இந்த தத்துவத்தை பெரிய அளவில் வலியுறுத்தக்கூடிய குருநாதர்கள் இன்றைக்கி யாருமே கிடையாது ஒரு ஒரு டைம் வரைக்கும் இதை வந்து ஓஷோ நிறைய பேசியிருக்காருமா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் போது சால சிறந்தது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னொரு பெண் கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறது நல்லது அது பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நீங்களும் திருப்பூரில் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு டாப் ஒரு கோடீஸ்வரர் நான் மிக சிறந்த மனிதர் என்ற பெயரை உங்களுக்கும் உங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் அது பெற்றுத்தரும் அதற்கான முயற்சியும் நீங்க துவங்கலாமா நன்றி சர்வம் கிருஷ்ணா ஆர்ப்படம் அழைப்பு நன்றி சார் எங்களுக்கு வந்து சம்பளம் பத்தல அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நிறைய உழைங்க கடின உழைப்பு வேணும் இன்னொரு வேற வேலை பாருங்க அப்படின்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் சார் ஆனால் சும்மா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்களே சும்மா இருந்தா உங்களுக்கு சோம்பேறி ஆக்குற மாதிரி ஆகாதா சரி என்னுடைய ரிசர்ச் நான் சில நான் வந்து ஃபாலோ விஷயங்களேன் எனக்கு வந்து தத்துவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது என லைஃபை மாத்தணுது நீங்க வந்து ஒரு நல்ல கேள்வி முன் வச்சிருக்கீங்க என்னுடைய நண்பர் திருத்தனை சேர்ந்தவரும் ஆசிரியர் அவர் பேர் சுரேஷ் என் டீம்மேட் ஆண்டாள் வாஸ்து டீம்மேட்டு அவருடைய பிரதரின்லா கல்யாணம் ஆகலை நான் சொல்கிறேன் நீ வந்து ரமணாஸ்வரத்தில் போய் வந்து ஒரு மூணு நாள் இருந்துட்டு ஒரு வாரம் திருவண்ணாமலை தங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு ஒரு வாரம் திருவண்ணாமலை சுற்றிட்டுவான்னு சொல்லிட்டு ரமணாஸ்வரம் போட்டுட்டுன்னு வந்துட்டார் மறுபடியும் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கோ நீ வந்து ஏ ஏழு நாள் அங்கேயே கடன்ட்டேன் ஏழாவது நாள் அவர் சுற்றி வரும்போது புதர் டூர்னு ஊரை சேர்ந்தவர் அவர் உடனே அப்போ வந்து எதேச்சியாக ஒருத்தர் பார்க்குறாரு அவனை திடீர்னு பார்த்து முகத்து நேரம் பார்த்து நீ அசைவத்தை விட்டுற நீ பெரிய நீ நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்போனா என்னென்னா அவர் கல்யாணம் நடக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் உனக்கு வந்து அவர் சொன்னது தான் அப்போ அந்த இடத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஒரு சிவ அதுக்காக வந்து உடுக்கையை வச்சுக்கிட்டு ஒரு சூலாயத்தை வச்சுக்கிட்டுலாம் வந்து வர வரமாட்டார் அவர் ம கடவுள் மனுஷரூப அந்த இடத்துல அவர் எப்படி வந்தார் எப்படி சொன்னார் என்ன சொன்னார்னு தெரியாது அதுதான் மெசேஜ் ஃப்ரம் த பிரபஞ்சம் அப்படின்றது ஸோ இது நான் உணர்ந்துருக்கிறேன் ரொம்ப சிம்பிளான சைக்காலஜி இது மாதிரி நீ இருபது நாள் முப்பது நாள் நீங்கள் எவ்வளவு நாள் வந்து இது மாதிரி ஒரு ஒரு லைஃப் வாழ்கிறீங்களோ நீங்கள் டிட்டாச்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அட்டாச்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேரும் இதுதான் உளவியலோட அடிப்படை தத்துவம் சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் யாரு பேசுறீங்க விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சார் என் மகன் சின்ன மையம் சார் ரெண்டாவது மையம் பிரபு சார்

ரொம்ப நிச்சயமா நீங்க நீங்க வந்து கிடைச்சிருச்சுன்னு நம்புங்கம்மா இப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க பாத்தீங்களா ஆஹ் திருப்பூர்ல இருந்து ரேணுகா அப்போ அவங்க கிடைச்சுட்டுதான் நம்புறாங்க அதுதான் உங்களுக்கு ஆன்சர் அம்மா ரெண்டாவது விஷயம் நீங்க பண்ண வேண்டியது வந்து உங்க உங்ககிட்ட கைல பணம் இருக்காமா கேஷ் எதுவும் இருக்கா இல்ல ஆயிரம் ரூபாய் கூட இல்லையாம்மா ஆயிரம் ரூபாய் ஏதாவது ரெண்டு ஏழைகளுக்கு ஒரு ஒரு இருபது கிலோ இருபது கிலோ அரிசி வாங்கி கொடுக்குமா நீங்கள் உங்கள் பையனுக்கு நல்லது நீங்கள் கொடுத்தா தான் கிடைக்குமா உன்னை இழக்காமல் உன்னை பெற முடியாதுமா அப்போ நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது பல மடங்காக வரும் நீங்கள் வந்து பணத்தை வந்து இழக்கிறீங்கன்னா அது பல நூறு மடங்காக உங்களுக்கு நம்ம திரும்பி வரும் சந்தோஷமாக திரும்பி வரும் அதுதான் முதலையும் நான் சொன்னோம்மா ஸோ நீங்கள் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறுவுகள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல கம்பீரமான விஷயம் இருக்குது நீங்கள் லைஃப்பில் நினைத்ததெல்லாம் நடக்குமா நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் வாஸ்துல பரிகாரம் கிடையாது அப்படின்னு முதன் முதல்ல சொன்னதும் வாஸ்துவையும் ஆலயங்களையும் முதன் முதல்ல இணைத்ததும் வாஸ்துல வந்து உளவியல் இது ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய லிங்க் இருக்கு அப்படின்னு முதன் முதல்ல சொன்னதும் நீங்க நீங்க தான் சார் கேக்கும் போது அடடா இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட புருவங்கள் உயர்த்தி கேட்டிருக்கோம் சார் உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கலையே அப்படின்னு கவலை இருக்கும் சில பேருக்கு நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் சார் இரண்டிற்கும் உளவியல் ரீதியாக நீங்க எந்த இடத்துல வந்து தப்பு நடக்குது இது எப்படி சரி செய்யலாம் இது இரண்டும் சொல்லுங்க சார் இது நல்ல கேள்வி ரெண்டாவது கேள்வி சொந்த கேள்வின்னு நினைக்கிறேன் ஓகே ஜோக்ஸ் அப்பாட் இந்த முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இது ஜோதிடர்கள் மேலாம் தவறுன்னு சொல்ல மாட்டேன் லேட் மேரேஜ் லேட் மேரேஜ்னு சொல்லிவிட்டு மே அந்த ஜோதிடம் ஜோதிடன்ற ஒரு விஷயத்துக்காகவே இந்த திருமணம் தள்ளி போன சம்பவங்கள் ஒரு ஆயிரம் பேர் நம்ம கேஸ் சொல்லி எடுத்தோம்னா அது ஆயிரம் பேருக்கும் அது பொருந்தும் ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேருக்கு பொருந்தோம் அதில் மிச்சம் ஒரு பத்து பேர் வந்து அதில் அஞ்சு பேர் வந்து நோய் வேலை வாய்ப்பு வேலை இல்லை இல்லை இல்லைன்ற ஒரு விஷயத்தினால தள்ளி போகலாம் மூணாவது விஷயம் நல்ல வேலை கட்சி தான் போகணு மூணாவது அக்கா தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த கமிட்மெண்ட் சோஷியல் கமிட்மெண்ட்னால் தள்ளி போயிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வே ஏஜ் ஆகிடுச்சா அப்போது நம்ம இன்னும் அந்த சினிமாட்டிக்காக இருக்கக்கூடாது நம்ம மக்கள் கல்யாணமாக இருக்கிறது சினிமா ஒரு காரணம் ஏன்னா எல்லாருமே அந்த நயன்தாரா அனுஷ்கான்னு பார்த்து எனக்கு அப்படி தான் பொண்ணு வேணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு நம்ம அஜித்தாக இருக்கிற போது அதை நினைக்கலாம் நம்மளும் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரண நமக்கு என்ன தோதுப்படுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக யூ யூ ஆட் ட் சேஞ்சு நம்மளோட தாட் ப்ராசஸ் திங்கிங் பட்டன் மாற்றிக்கணும் ரெண்டாவது வந்து நமக்கு ஏஜ் ஆகிடுச்சா சில சாக்ரிஃபைசஸ் பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு நல்ல பொண்ணாக வேணும் நமக்கு நாற்பது வயசு இருக்கும் இருபது வயசுக்கு பொண்ணு பார்க்க முடியாது டைவர்ஸ் ஆனவங்களோ விடோவோ ஹேண்டிகேப்டோ ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கவங்களோ நம்ம பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் விடோவை மேரேஜ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மனிதனுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்போ அமெரிக்கா ஜப்பான்ல யாரும் பரிகாரமோ அஸ்ட்ராலஜி பார்த்து ஹோம வளர்த்துக்கலாம் இல்லை அப்போ இட் மீன்ஸ் என்னன்னா யூனிவர்சலாக இருக்கணும் உடம்பு இங்கே வந்து சுடுது நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர்னா அதுதான் வந்து யூனிவர்சல் ட்ரூத் அங்கேயும் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் உடம்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நூறு இருக்குன்னா ஜோராக அர்த்தம் இங்கேயும் நூறு இருக்குன்னா ஜோராக அர்த்தம் அப்போ அங்கே என்ன ரூலோ அதுதான் இங்கேயும் ரூல் எடுத்துகிட்டு வரணும் அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே சைக்காலஜியாக சைக்காலஜிக்கலையும் நீங்கள் கேட்குறீங்க கோவிலுக்கு வந்து சுற்றுறது மிகப்பெரிய தவறான விஷயம் இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகிடும் இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகிடும்னா அந்த விஷயமே தப்பு நிறைய திருமணம் நடக்கிற இடத்துக்கு போனோம் ஆணாக இருக்கிற பட்சத்தில் அதற்குண்டான விஷயங்களோட இருக்கணும் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அதற்குண்டான விஷயங்களோட இருக்கணும் எது வந்து கல்யாணத்தை நம்ம கொடுக்குமோ கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களோட இருக்கும்போது அது நடக்கும் எனக்கு என் கிளாஸில் வந்து ஒரு நண்பர் அருண் பாலாஜின்னு ஒருத்தர் எஸ் என்பி அருண் பாலாஜி பெரிய ஆண்டாள் வாசு நிபுணர் சென்னையில் இருக்கார் வரும்போது முரடு கரடு முரடாக இருந்தார் அப்படி மகனெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட்சஷன் மாதிரி யார் எல்லாம் வல்லு வல்லுன்னு எல்லாட்டையும் விழுவார் அவர் வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சார் எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் ஷர்ட் இன் பண்ணுறதை விடுங்க முப்பது நாளில் கல்யாணம் ஆகிடும்னு சொன்னேன் பிப்ரவரி இருபத்தொம்போது கடைசியாக கிளாஸ் முடிஞ்சது இந்த வருஷம் மார்ச் பதிமூணாந்தேதி தேதி கல்யாணம் முடிஞ்சு முப்பது நாளில் பதிமூணு நாளில் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவர் ஒரு விடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அந்த அம்மாக்கு நானே பேர் வச்சுருக்கேன் இந்த பேர் சரியா இல்லம்மா நீங்கள் பத்மான்னு வச்சீங்கன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் ஸோ ஹாப்பி அந்த அதாவது அந்த கல்யாணம் நடந்த உடனே அவரோட ஹாப்பினஸ் பார்க்கணும் இல்லையா அது மாதிரி ஒரு இப்படி இருந்தால் மனிதன் இப்படி ஆகிட்டான்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருக்கக்கூடிய மொமெண்ட்டாக இருந்தது நேற்று கூட இன்ஃபேக்ட் அவர்கிட்ட சந்தித்து பேசியிருந்தேன் ஸோ கல்யாணம் நடக்குதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் அது வந்து கல்யாணம் இப்போ நடக்கணுமா அப்போ நடக்கணுமா அப்புறம் நடக்கணுமா நடக்கவே கூடாதுன்றது ஒரு தனி மனிதனுடைய எண்ணம் சார்ந்த விஷயம்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ரெண்டாவது விஷயம் வந்து கல்யாணம் ஏன் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன புரியணும்னா நீ எதை நினைக்கின்றாங்க அதாகின்றாய் ஆகின்றாய் உன் கணவர் மோசம்னு நினச்சா நீயும் மோசமானவள் கணவர் நல்லவர் நினச்சா நீங்களும் நல்லவர் நல்லவன்றதான் வந்து நல்லவங்க தான் அந்த பெண்களுக்கு நான் சொல்லுவேன் ஸோ நமக்கு எது கிடைச்சிருக்கோ அது ஒரு காரணம் நமக்கு கிடைக்கல நமக்கு வந்து இது கிடைக்கல நம்ம இதோட அது பெட்டராக இருக்கும்னு நினைச்சோன்னா அது இதோட மோசமாகவும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னும்போது இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டு இரு நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் வித துன்பங்கள் இருக்காது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஃப்ரெஸ்ட்ரேஷன் அதிக எதிர்பார்ப்புகள் அதிக ஏமாற்றங்கள் ஸோ எதிர்பார்ப்பை கம்மி பண்ணும்போது ஏமாற்றங்கள் குறைஞ்சிரும் ஸோ இதுதான் உளவில் ரீதியாக நான் சொல்ல முன்வைக்கக்கூடிய விஷயம் கோவில்ன்றது ஒரு விஷயம் இதுக்கு போகணுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயில் நான் செகண்டியாக தான் சொல்லுவேன் இஃபட்டால் அந்த கோயில்னால் அது வந்து கடல் சார்ந்த கோவில்களுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் திருமணம் நடக்கும் பிள்ளையார்பட்டி போனால் நடக்கும் அழகர் கோயில் போனால் நடக்கும் கடல் சார்ந்த கோயில் தான் முதன்மையான விஷயத்தை அது இருக்கலாம் வந்து ராமேஸ்வரமாக இருக்கலாம் திருச்செந்தூரா இருக்கலாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் தாழ்மையான கருத்து எதிர்பார்ப்புகள் இல்லையே ஏமாற்றங்கள் கிடையாதுன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க

உங்களுக்கு வந்து பத்தோட பதினொன்னா அந்த குழந்தை பிறக்கணுமா இல்லை வந்து எல்லாருமே தூக்கி கொண்டாடக்கூடிய நம்ம இன்னைக்கும் கொண்டாடக்கூடிய கொண்டாடி இருக்கிற அப்துல் கலாம் மாதிரி ஒரு நேர்மையான குழந்தை வேணுமா நேர்மையான குழந்தை தான் அப்ப வந்து உங்களுக்கு வந்து நாலு வருஷத்துக்குள்ள குழந்தை சார் நாலு நாள்லயும் கிடைக்கலாம் நாலு வருஷத்துக்குள்ள ஒரு நாள் அந்த குழந்தை உங்க கைக்கு வந்துடும் சார் யூ மார்க் மை வேர்ட்ஸ் நீங்க வந்து குருவாயூர் உங்களுக்கு கோயில் தெரியுமா ஆ சரிங்க குருவாயூர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மேபி உங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் துலாபரம் எடைக்கெடை வாழைப்பழம் கொடுக்க சொல்லுங்க பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும் உங்க குழந்தை உங்க பேரம் பேத்தி பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க பேரன் பிறக்குமா பேத்தி பிறக்கணுமா அது பேரரன் தான் பேரன் தான் ஏன் பேத்தி வந்தால் இந்த இந்த எண்ணம் இந்த கொங்கு மண்டலத்தோட சாபக்கேடு சார் பெண்ணுனாலே வந்து பாவம் நினைக்கிறாங்க பெண் இல்லாமல் எப்படி ஆண் வர முடியும் சத்தியமங்கலத்தை பார்த்திங்கன்னா அந்த அந்த பக்கத்தில் தாளவாடி வரைக்கும் பெண் குழந்தைகளை வந்து கொண்ட சம்பவத்தால் இன்றைக்கும் அந்த இடங்கள் வந்து பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கின்றது ஐயா அப்போ நீங்கள் தயவுசெய்து எனக்கு வந்து ஒரு பெண் வேணும் ஒரு ஆண் வேணும்னா அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து பக்கத்தில் நின்று அதை கொடுப்பார் நீங்கள் முதல்ல அந்த ஆணுன்றதை விட்டுங்க அதுதான் குடும்பத்தோட வாரிசுன்றதுலாம் தப்பான கான்செப்ட் சார் சரி எனிவே நீங்கள் கேட்டுட்டீங்க குழந்தைக்கு பேர் ஸ்ரீராமன் வைங்க பெண் பிறந்தால் ஸ்ரீநிதின்னு பேர் வைங்க சிறப்பான வாழ்க்கை வாழ வார்த்தைகள் சர்வம் கிருஷ்ணா சார் நம்ம இந்த திருமண தடை பற்றி இடைவெளிக்கு முன்பு பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஷர்ட்டு இன் பண்ணியிருந்தாரு வெளியில் எடுத்து விட்டோன்னே கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னே அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க சார் என் சொந்த கதையில் பல பேர் நொந்த கதை சார் இந்த திருமண தடை குறித்து பேசும்போது ஷர்ட்டுக்கும் திருமண தடைக்கும் என்ன சார் சம்பந்தம் சரி அவர் ரொம்ப இறுக்கமாக இருந்தார் முகம் வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தார் அந்த இறுக்கத்தை எது கொடுக்குதுன்னா ஷர்ட் ஷர்ட்டு இன் தான் கொடுக்குது அது கொஞ்சம் லூஸ் போது ஷர்ட்டை வெளில எடுத்தால் கொஞ்சம் லூஸாக இருக்கும் உடம்பு லூஸாகிடும் அப்போ முகமும் வந்து நார்மல் ஒரு நார்மல் மனிதனுக்கு ஒன்று பொசிஷன் கிடைக்கும் அதுதான் நடந்தது ஒரு விஷயத்துலையும் இப்போ இது வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து தான் வந்து உளவியல் நீ ஒரு மேதை அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாருமே உளவியல் மேதை தான் சில விஷயங்களே கூர்ந்து கவனித்தாலே நம்மளும் வந்து உளவியல் மேதை தான் மேபி நான் சிக்மெண்ட் சொக்குன்னு சொல்லிக்க வேண்டியது தான் நான் அதுபோல் நிறைய பேரை கூர்ந்து பார்க்குறதுனால அந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய அறிவு இருக்கிறதுனால எனக்கு நேரம் அதுக்கான நேரம் இருக்கிறதுனால என்னால் இந்த விஷயம் சொல்ல முடிஞ்சுது உண்மையிலே வந்து என்னோட என்னுடைய கரியரில் ஒரு ஒரு நூறு டாப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எஸ்என்பி அருண் கல்யாண ஈவெண்ட்டும் நிறைய பேர் இப்போ நே நேற்று கூட நிலிலான்னு ஒருத்தன் கோயம்புத்தூர்னு சொன்னாங்க சார் கரெக்டாக பெண் குழந்தை பிறக்குன்னு சொன்னீங்க பெண் குழந்தை பிறந்த நம்ம ஒன்றும் அஸ்ட்ராலஜர் கிடையாது குறி சொல்கிற ஆள் கிடையாது எப்படி நடக்குன்னா இது வந்து சைக்காலஜி தான் வந்து உளவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அணுகும்போது சொல்ல முடியும் நிச்சயமா சார் சிக்மன் ஆண்டாள் சொக்கு சார்க்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் சார் எனக்கு இந்த வாஸ்து குறித்து ரொம்ப நல்லா இந்த சந்தேகம் இப்போ வந்து தென்மேற்கு வடமேற்கு பகுதியில் வாசுப்படியாக சரி செஞ்சாக்க கூரையை பிச்சுட்டு பனமழை கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையாகவே கொட்டுமா சார் சரி நல்லா முதல்ல வாஸ்துக்கு வந்தப்போ நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன் அப்போது அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் நிறைய ஆராய்ச்சின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ரெண்டு ஆளுமைகள் தென்மேற்கு தெருக்கூத்தில் தான் இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே வடமேற்கு ப்ராப்ளம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு ப்ராப்ளம் வடமேற்கு எக்ஸ்டென்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் வந்து அமெரிக்காவில் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அப்போது இந்த இடத்துல தென்மேற்கு தெருக்கு இருந்தால் தென்மேற்கு வாசல் இருந்தால் வடமேற்கு வடக்கு அப்படின்லாம் இருந்தால் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பணம் வராதுன்னு சொல்கிறது வந்து மிக தவறான விஷயம் ஒரு வீடு வாஸ்துப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முதல்ல கிடைக்கக்கூடிய விட விஷயம் என்னவாக இருக்கணும் நல்ல மனிதருக்கு தான் அந்த விஷயம் அமையும் தவறான மனிதர் நான் வந்து தவறான வயலை சம்பாதிச்சவனுக்கு நல்ல வீடுன்றது இருக்காது ஒவ்வொருத்த டைம் அப்போ நல்ல வீட்டுக்குள்ளே போகும்போது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அந்த மன நிம்மதி வந்தோன்னா நிறைவு வந்துடும் நிறைவு வந்துடுச்சுன்னு அப்படி சொன்னால் எல்லா நல்ல விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்போது இந்த இடத்துல நான் இன்னும் ரெண்டு விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன் வாசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாமே வாசுன்னு நான் ரிலேட் பண்ண விரும்பலை நான் போன வாரம் கூட சொன்னேன் இப்போ ஒரு வந்து ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஆண்கள் வந்து தவிர்க்க முடியாத விஷயமாக ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஒயின் ஷாப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது போது அங்கே வாஸ்து பார்க்கல அங்கே எந்தெந்த ஜோதிடம் நாள் குறித்து வந்து கா கடையை ஓப்பன் பண்ணலை அங்கே பெருக்கில் கூட்டிக்கு பெருக்கில் வந்து சாமி பூஜை ஒன்றுமே கிடையாது ஆனால் கோடி கோடியாக பணம் கொட்டது இன்றைக்கி தமிழ்நாட்டோட பொருளாதாரமே அந்த ஒயின் ஷாப் வச்சு தான் இருக்கணும் போது அப்போது அந்த இடத்துல வாஸ்து இல்லை அந்த இடத்துல ஜோதிடம் என்பது இல்லை நான் எதுவும் நேம் நியூமராலஜி படி நேம் அதெல்லாம் கிடையாது மூணாவது விஷயம் நான் சொல்கிறேன் இது வந்து ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன் திருப்பதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லோரும் சொல்லுவாங்க வாஸ்துபடி ரொம்ப ஸ்ட்ராங்கான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இட் இஸ் நாட் கரெக்ட் பெருமாள் வந்து மனைவியோடு இல்லை கீழே இருக்காங்க பெருமாள் நெஞ்சில் இருக்க மனைவி இருக்காங்கன்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது பெருமாள் பக்கத்தில் பத்மாவதி தாயார் இல்லை பத்மாவதி தாயார் தனியாக இருக்காங்க அதுதான் நம்பர் ஒன் இந்து சென்ட்ரிக்காக பார்த்தோம்னா அதுதான் நம்பர் ஒன் பணக்கார சாமி வேட்டிகனுக்கு அப்புறம் பழனி பார்த்திங்கன்னா தனியாக இருக்கார் அதுதான் நம்பர் ஒன் சாமின்னு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் பணக்கார சாமி அவர் தனிமையாக இருக்கார் அப்பா இல்லை அம்மா இல்லை பொண்டாட்டி பிள்ளைகள் எதுவுமே கிடையாது அப்போது இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து தென்மேற்கு வடமே இது வந்து சொல்லலாம் ஓரளவுக்குன்னு சொல்லலாம் ஆனால் அது மட்டுமே என்ற காரணம் வந்து யாராவது சொன்னாங்க அது தவறாக இருந்தால் வராதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வாசுடைய அடிப்படை தெலுன்றதான் அர்த்தம் ஸோ இதுதான் என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் இப்போ நான் அந்த இப்போ காமிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் படமானது வந்து ஒரிஜினல் திருச்செந்தூர் முருகர் வரைஞ்சது வந்து ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியட்ல வரைஞ்சது இது சிவலிங்கத்தோடு இருக்கும் பஞ்சலிங்கம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது அதுக்கு முருகருக்கு பின்னாடி இருக்கும் முருகருக்கு இடது பக்கம் மூலஸ்தானத்தில் சிவன் இருக்கும் அந்த சிவனோட வரைஞ்ச படம் இது இது வந்து என்ன எங்கள் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க இருக்கின்றோம் சென்னையில் யாராவது இது வந்து பணம்லாம் கிடையாது இது வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ எல்லா இடத்துலையுமே இருக்கணும் திருச்செந்தூர் முருகர் எல்லா இடத்துலையும் இருக்கணும் நோக்கிறதுக்காக ஒரு பத்து லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஏற்கனவே ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்க முயற்சித்து அது பண்ணியிருந்தாலும் இப்போ பெரிய லெவலில் பண்ண போகிறோம் சென்னையில் இது வேணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் நைன் நைன் த்ரீ ஜீரோ நைன் திரும்பவும் சொல்கிறேன் சென்னைக்கு மட்டும் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் நைன் த்ரீ ஜீரோ நைன் சென்னை தவிர பிற இடங்களில் பிற மாவட்டங்கள் பிற மாநிலங்கள் பிற நாடுகள் அப்படின்னு சொன்னால் அது வந்து நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு இந்த நம்பர் தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் கொடுப்போம் நேராக வந்து வாங்குறவங்க நேராக வாங்கிக்கோங்க வெளிநாடு வெளி மாநிலங்கள் வந்து நீங்கள் போஸ்டல் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் அமுச்சி விட்ருவாங்க ஒருவர் ஒரு ஒரு விஷயத்தை பெறலாம் இதோட கவுர்மெண்ட் தலா ஒன்று கொடுக்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு அந்த கோமச்சக்கன்றது வந்து ஆஸ்பீஷியஸான விஷயன்றதுனால அதை நான் பரிகாரத்துக்காகலாம் வைக்கல குஜராத்திஸ் வந்து அது வந்து ஆஸ்பீஷியஸ் அது இருந்தால் பணம் வரும்னு நம்புறதுனால அந்த நம்ம மக்களுக்கும் அது மேலே ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால அது எல்லாேருக்கும் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் இது பியூர்லி வந்து மக்களுடைய நல்வாழ்க்கைக்கான விஷயம் தான் இது ஏதோ வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் அதுக்கு பின்னாடிலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது முருகர் படம் எல்லார் வீட்லேயும் இருக்குன்றது எங்களுடைய எண்ணம் ஸோ எண்ணத்தை வந்து நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை யூஸ் பண்ணீங்க இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புதிய நிலையத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி பாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கிந்த் ஆலிஸ்வேல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல்